हेलो फ्रेंड्स, वेलकम टू जीवित कंटेंट। तिरुनीरु एन्नुम विभूति सैवर्गलाल नेत्रियिल इडपडुम पुनित अडयालम। इदु ऐश्वर्यम एन्रुम कूरपडुम। तिरुनीरु अणिवदाल तडयत्र इरैचिंदनै, उयर्ंद नर्गुणंगल, कुरैवत्र सेल्वम, नल्वाक्कु, नल्लोर नट्पु पोन्ड्र एल्ला नलमुं पेट्रु सिरप्पुडन वाळलाम। उडल नलनुम रत्त ओट्टमुम सीर्पडुम। விபூதியை எப்படி பூச வேண்டும், எப்படி பூசக்கூடாது என்பது பற்றி நம் முன்னோர்களின் கருத்தை பார்க்கலாம். கட்டை விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் தீராத வியாதி வரும். ஆட்காட்டி விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் பொருள் நாசம் ஏற்படும். நடுவிரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் நிம்மதியின்மை. மோந்திர விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை. சுண்டு விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் கிரக தோஷம் ஏற்படும். மோந்திர விரலும் கட்டை விரலும் சேர்த்து விபூதியை எடுத்து மோந்திர விரலால் விபூதியை இட்டு கொண்டால் உலகமே உங்கள் வசப்படும். எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். இந்த வீடியோல எந்த விரலால விபூதியை தொடுவது நன்மை தரும் சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.